வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உடல் பருமனால் அவதிப்பட்டுக்கிறீங்களா? இப்போ சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சட்டுன்னு உங்கள் உடல் எடை குறையும். உடல் எடையை கட்டுப்படுத்துவதும் சூப்பரான இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆயிரும். இந்த ஜூஸை குடிச்சு வந்தாவே விரைவில் உடலில் உள்ள கொழுப்புகள் அழிந்து உடல் எடை மலமலன்னு குறைஞ்சிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை வந்து உடனே குறைக்கணும்னா அந்த ஜூஸில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். வெந்தயம், ஓமம் மற்றும் சீரகம் இதனுடைய கலவை தான் அந்த சூப்பர் ட்ரிங்க்ஸு. இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே உடல் பருமன் விரைவிலே வந்து விடை கொடுத்து விடலாம். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் வந்து ஃபிட்டாக இருக்க விரும்புகிறோம். உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடோ நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் உடல் பருமனாக இருக்குது. உடல் பருமனாக இருக்கிறதுனால பல நோய்களுக்கு ஆளாக நேரிடுது. அதனால் பல உடல் நலக்குறைகளும் ஏற்படுது. இந்த உடல் எடையை குறைக்க பலரும் பலவித முயற்சிகள் மேற்கொண்டு வர்றாங்க. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, ஜிம்மு அப்படி சொல்லிட்டு பல வழிகளில் உடல் எடையை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படுது. சில எளிதான வீட்டு வைத்தியங்கள் மூலம் உடல் எடையை வந்து எளிதாக வந்து கட்டுப்படுத்த முடியும். சில வகையான ஜூஸ் குடித்தாவே உங்கள் உடல் பருமனை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள்ளே வைத்திருக்கும் ஆற்றல் அதுக்கு இருக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும் அப்படி ஒரு ஜூஸ் பற்றி நாம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் விரைவில் உங்கள் உடலில் உள்ள கொழுப்பு அழிந்து உடல் எடை மலமளவன குறைவதாக நிபுணர்கள் கூறியிருக்கிறாங்க. இவற்றால் எந்த பக்க விளைவும் வராதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ உடல் எடையை குறைக்கும் அந்த ஜூஸ் பற்றி, ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓமம், வெந்தயம் மற்றும் ஜீரகத்தின் தண்ணீரை ஊற வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறையுது. இந்த மூன்று பொருள்களிலிருந்து தயாரிக்கப்படும் தண்ணீர் உட்கொள்வதனால உங்கள் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்திக்கலாம். இரத்த ஓட்டத்தையும் இரத்தத்தின் சர்க்கரையையும் இதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இதனுடைய குடிநீர் குடிக்கிறதுனால எண்மை நன்மைகள் பார்த்தா இந்த தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுது. ஏன்னா இது தவிர இன்னும் வந்து பல நன்மைகள் இருக்குது. இது வந்து இரத்தத்தினுடைய சர்க்கரையை சீராக வைக்க உதவுது. மூட்டு வலி, கைகால் வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்குது. வயிற்றில் உருவாகக்கூடிய வாயு எதுவானாலும் சரி, வாயு தொல்லை ஏற்பட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு அசிடிட்டி மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த நீர் வந்து அதுக்கு நிவாரணம் அமையுது. அதுபோக அசிடிட்டி பிரச்சனையை நீக்க இந்த தண்ணீரை கண்டிப்பாக குடிக்கலாம். இந்த தண்ணீரை உட்கொள்வதால் வளர்சிதை மாற்றம் மேம்படுது. இதனால் இது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட இதை குடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த சம்மந்தமான நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது நோய்க்கு நீங்கள் கன்சல்ட்டிங்கில் இருந்தீங்கன்னா அவசியம் வந்து அவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸு மற்ற உடலுடைய வந்து நல்லதுக்காக இந்த மாதிரி ஒரு குடிநீர் குடிக்கலான்ட்டுருக்குறேன், இதை செய்யலாமான்னு சொல்லி நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக குடிங்க. மற்றபடிக்கு இது எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் மறக்காமல் இதை செஞ்சுட்டு வாங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.